வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பாயசம், கேரட் கீரன்னு சொல்லலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய கேரட் 200 கிராம், பால் 1 லிட்டர் 3/4 லிட்டராக சுண்ட வச்சு வச்சுக்கோங்க. குங்குமப்பூவை வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சு வச்சுக்கலாம். ஏலக்காய் 3, பாதாம் 6, முந்திரி 6 பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் 100 கிராம், நெய் 4 டீஸ்பூன். முதல்ல நெய் 4 டீஸ்பூன் சேர்த்து கேரட்டை நல்லா வதக்கிக்கணும். தண்ணீர் பசெல்லாம் போய் நல்லா சுண்ட விடணும். அதோட கலர் நல்லா மாறி வரும். அந்த கலர் மாறி வரும்போது 1/2 கப் பால் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கினோடனே ஏலக்காய் விதைகளை மட்டும் சேர்த்தா போதும், தோலை நீக்கிடலாம். மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் ஆறினோன்னு அடித்து ஒரு பேஸ்டாக வச்சுக்கலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. கண்டினியூஸாக கலக்கிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். மிக்ஸ் ஆனோடனே பவுடர் பண்ணி வச்சுருக்க பாதாம் கேஷுவை இதில் போட்டு நல்லா கலக்கிட்டு 100 கிராம் சுகரை சேர்த்து நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா கேரட் கீர் ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி சாஃப்ரான் பாலில் ஊற வச்சுருக்கிறத இதில் கலந்துக்கோங்க. நல்ல சுவையான கேரட் கீர் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். ட்ரை கேரட் பிடிக்காத பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.